இன்று நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. அந்த 12 நாட்களில் என்னென்ன இயங்கும் என்னென்ன இயங்காது என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் 12 நாட்களிலும் மருத்துவமனை, மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு தடை இல்லை. வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன இயக்கத்திற்கு அனுமதி இல்லை. அதே சமயம் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் அவை அனுமதிக்கப்படும். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் நடமாடுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை போக்குவரத்து காவல்துறை விதித்துள்ளது. அதன்படி அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு நடந்து மட்டுமே செல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைகளுக்கு வாகனங்களை பயன்படுத்தலாம் என்றும் பிற தனியார் வாகனங்கள் இயங்க தடை விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர் அடையாள அட்டை வைத்திருப்பது கட்டாயம் என்றும் இல்லாவிட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம், சுகாதாரம், வருவாய் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் இயங்கலாம். மத்திய அரசு அலுவலகங்களும் 33% ஊழியர்களோடு செயல்படலாம். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு ஊழியர்கள் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றுவிட்டு பணிக்கு வர தேவையில்லை. வரும் 29-30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் 33% பணியாளர்களுடன் வங்கிகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களிலும் வரும் 22 முதல் 4 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கே சென்று 1000 ரூபாய் நிவாரண நிதியை வழங்க உள்ளதால் 4 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக கடைகள் காலை 8 முதல் மதியம் 2 வரை செயல்படும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பணியாளர்களே அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக வழங்குவார்கள். காய்கறி, மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் சமூக இடைவெளியோடு காலை 6 முதல் மதியம் 2 வரை செயல்படும். இதேபோல் காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய நடமாடும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ள கடைகளிலேயே அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவகங்களில் காலை 6 முதல் இரவு 8 வரை பார்சல் மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேநீர் கடைகளுக்கு அனுமதி கிடையாது. உணவுப் பொருட்களை டோர் டெலிவரி செய்ய அனுமதி உண்டு. ஆனாலும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களிடமிருந்து உரிய அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். முதியோர், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றோர் இல்லங்கள் தொடர்ந்து இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கான சமையல் கூடங்கள் தொடர்ந்து செயல்படும். அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் இயங்கலாம். பணியிட வளாகத்திலேயே தங்கியிருந்து பணிபுரியும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணிகளுக்கு அனுமதி உண்டு. சென்னை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு ஒருமுறை PCR பரிசோதனை செய்து தொழிற்சாலை வளாகத்திலேயே தங்க வைத்து பணியில் ஈடுபடுத்தலாம். இதேபோல் சென்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கு சென்று தொழிற்சாலை வளாகத்திலேயே தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் PCR சோதனை அவசியம். சரக்கு போக்குவரத்திற்கும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் தடை இல்லை. திருமணம், மருத்துவம், இறப்பு ஆகிய காரணங்களுக்காக வெளி மாவட்டத்திற்கு செல்வோர் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்தால் இ-பாஸ் வழங்கப்படும். அதே சமயம் இந்த 12 நாட்களில் வரும் 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது அந்த 2 நாட்களிலும் காலை 6 முதல் நள்ளிரவு 12 வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இதேபோல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எந்தவிதமான செயல்பாடுகளுக்கும் அனுமதிக்காது என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களில் நாளை முதல் மீண்டும் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் முதியவர்கள், ஆதரவற்றோர் நலன் கருதி ஊரடங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களை மேலும் வலுப்படுத்தி போதுமான அளவு உணவை இல்லங்களுக்கே சென்று வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளாா்.